ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சூர்யா சொன்னது உண்மையா பொய்யா என்னால் எதுவுமே ஜட்மெண்ட் பண்ணவே முடியலம்மா. தயவு செய்து நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், அதை பற்றின உண்மையை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷுவராக சொல்லிடுறாங்க. ராஜலட்சுமி ஒரு காரணத்தோட மகவா ரொம்பவே கம்பல் பண்ணி கூப்பிடறதுனால ஒத்துக்கிறாங்க மகாவும் வர அப்படின்னு சொல்லிட்டு. ராஜலட்சுமியை ரொம்ப சந்தோஷப்பட்டு மகா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மகா வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சதும் எல்லாரும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாறாங்க. என்ன இந்த மகா போன வேகத்தில் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே திரும்ப மாட்டான்னு பார்த்தா இப்படி வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ராதேவி, அப்புறம் அனாமிகா, காயத்ரி இவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா பார்க்க. மகா வந்ததை எண்ணி சூர்யா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, விஜய், அதுக்கப்புறம் ராகவன் இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மகா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகாவை பார்த்து சொல்ல, இங்க பாருங்க நான் ஒன்றும் உங்களுக்காக ஒன்றும் வரல, உங்களுக்காக வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்க. அது மட்டும் இல்லாம சில உண்மைகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ அதை தெரிஞ்சுக்கணும், அதை கண்டுபிடிச்சு அத்தைக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் திரும்பவும் இங்க வந்திருக்கேன். நல்ல நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு உங்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றத கற்பனைலாம் வளர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மகா ரொம்பவே கோவத்தோட. யாருக்காக வேணா வந்திருக்கலாம் மகா, ஆனா நீ வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தன்மையா பேசுறாரு சூர்யா. இன்னொரு பக்கம் வந்து சித்ராதேவி ரொம்பவே கடுகடுன்னு இருக்கிறத பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க, யாரும் எது என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே என்னையே கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, சொன்ன வேகத்தில் என் தங்கச்சியை நான் எப்படி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த ஐஸ்வர்யா. இனிமேல் தான் எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறத பார்த்து ரொம்பவே கடுப்படைகிறாங்க சித்ராதேவி. இன்றைக்கி பார்ப்போம், போன உடனே மகா அப்படின்னு சொல்லிட்டு போய் அரவணைச்ச மாதிரி நிற்கிறாங்க. மகா என்ன மகா, ஏன் இந்த வீட்டை விட்டு போனேன், என் மேலே கோவமாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குழந்தைக்கிட்ட தன்னோட கோவத்தை காட்ட முடியாத மகா என்ன பண்ணுறாங்க, எப்போதும் போல் அன்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, மகா வந்து அழகிக்கிட்ட இவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ராஜலக்ஷ்மி ஒரு பொறுப்பை வந்து மகா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இனிமேல் ஆஃபீஸோட நிர்வாகத்தை எல்லாத்தையும் வந்து மகா தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இது எப்படி முடியும், நீங்கள் எடுத்த முடிவுலாம் சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. ஒரு பக்கம் காயத்ரி, சித்ராதேவி ரெண்டு பேருமே வந்து கேட்க, மகாவுக்கு எல்லா திறமையும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தகுதியும் இருக்குது, அவளால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியும். அதனால் வந்து சூர்யா இடத்துலேருந்து மகா தான் இனிமேல் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து அனாமிகாவால் ஏற்றுக்கவே முடியல, என்ன இது இவங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்களே, நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தால் இங்கே வேறு ஒன்று நடந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா பார்த்த ஐஸ்வர்யா, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மகா சூர்யா வந்து நீ இல்லாமல் ரொம்பவே வந்து நொந்து போயிட்டாரடி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, அக்கா போதுங்கக்கா சூர்யா பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி சரி டி கோவப்படாத, நான் அதை பற்றி பேசல அப்படின்றாங்க. மகா நீ என்னை விட்டு எங்கே போன, எதனால் போன அப்படின்னு சொல்லிட்டு அழகி ஒரு பக்கம் கேட்க, ஓ அதுவா, நான் ஒரு வேலையோ போயிருந்தேம்மா அழகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. என் மேலே உனக்கு கோவமா மகா, என்னை பிடிக்காத உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகி கேட்க, அச்சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அழகி, நீ ஏன் இப்படி கேட்டுட்ருக்க அப்படின்றாங்க. இல்லை நீ சூர்யாப்பா கிட்டே சண்டை போட்டுட்டு தானே போனேன், ஸோ அதனால தான் கேட்டேன், என் மேலே இருக்க கோவத்தில்னால தான் நீ சூர்யாப்பா கிட்டே சண்டை போட்டுட்டு போனியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்து ஒன்றுமே பேசாமல் மகா அமைதியாகிடுறாங்க. என்ன சொன்னதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா போயிருக்கா எப்படி மகா கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காமல் முடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.